வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் வில்லேஜ் டேட்டாபேஸ். நம்ம இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேரளாவில் இருக்கக்கூடிய வாகமானில் தான் வந்து நம்ம இருக்கோம். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 நாள் ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாகமானில் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான அதுவும் டிஃப்ரெண்ட்டான ரெசார்ட்டுக்கு தான் வந்திருக்கேன். நம்ம வந்து இருக்கக்கூடிய அந்த ரெசார்ட் நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈகல் ரெட் கேஷினோ ரெசார்ட் தான். இந்த ரெசார்ட்டை பொறுத்தவரையிலையும் பார்க்கவே வந்து வித்தியாசமாக இருக்கும். அதே சமயம் இங்கே நம்ம தங்குற அனுபவமும் வேறு மாதிரி தான் இருக்கும். இந்த வீடியோவை பொறுத்தவரையிலையும் நாங்கள் தங்கக்கூடிய இந்த ரெசார்ட்டை பற்றியும், வாகமன் நம்ம வந்தோம் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய அந்த சுற்றுலா இடங்கள் என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத பற்றியும், ஃபஸ்ட் டைம் வந்து நான் பேராக்ளைடிங் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ட்ரெஸ்ட்டில் இருக்கேன், அதை பற்றியும் இந்த வீடியோவில் தொடர்ந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதே மாதிரி நம்ம இந்த ட்ரிப்புக்கு வந்தோம் அப்படின்னா எவ்வளோ பட்ஜெட் தேவைப்படும் அப்படின்றதையும் உங்களுக்கு டீட்டெயிலாக நான் சொல்கிறேன். ஸோ வாங்க ஃபஸ்ட்டு நம்ம தங்கக்கூடிய அந்த ரெசார்ட்டை பற்றி தெளிவாக பார்த்துடலாம். ஸோ நண்பர்களே, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் நைட்டு 10 மணிக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸோட காரில் வந்து கிளம்புனேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காலையில் 8 மணி ஆகுது. ஸோ நம்ம போய் வாகமானை வந்து ரீச் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 hour வந்து ஆகும். நம்ம தமிழ்நாட்டிலேருந்து வரோம் அப்படின்னா தேனி குமிழி வழியாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாகமான் வந்து வந்துட முடியும். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காரில் வந்தால் நான் சொல்கிற வழி. இதே வந்து நீங்கள் ட்ரெயினில் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தமிழ்நாட்டிலேருந்து கோட்டையம் வழியாக வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயினில் வந்துட்டு கோட்டையத்துலேருந்து ஈஸியாக வந்து போய் ரீச் ஆகிடலாம். இது தவிர ஸ்லீப்பர் கோச் பஸ்லேயும் வந்து நம்ம வரலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா போய் நாங்கள் தங்கக்கூடிய அந்த ரெசார்ட்டில் செக்இன் பண்ணிட்டு அப்படியே இந்த வாகமானில் இருக்கக்கூடிய ஒரு சில சுற்றுலா இடங்களுக்கு போகலாம் அப்படின்றதான் எங்களுடைய பிளானு. வாங்க அப்படியே கிளம்பலாம். வாகமானில் நம்ம தங்கக்கூடிய அந்த ரெசார்ட் வந்து வந்துட்டோம். ஸோ நான் ரொம்ப நேரம் ட்ராவல் பண்ணி வந்ததுனால ரொம்ப டயர்டாக இருக்கேன். உள்ளே போய் குளித்து ஃப்ரெஷ் ஆகிட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெசார்ட்டை பற்றின டீட்டெயில் எல்லாமே உங்களுக்கு வந்து தெளிவாக சொல்கிறேன். முட்டைக்கறி காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரெடியாக இருக்கு. இந்த பிரேக்ஃபாஸ்ட் பொறுத்தவரையிலும் பரோட்டா, முட்டைக்கறி, ஆப்பம் வந்து இருக்கு. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா புட்டு வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு. ஸோ நாங்கள் இப்போ சாப்பிட்றது வந்து பார்த்தீங்கன்னா காலையில் பரோட்டாவும் முட்டைக்கறியும் தான். ஐயா எப்படி இருக்கு? சூப்பர், நல்லா இருக்கா? செம்மையா சுட சுட ஆவி பறக்க புட்டு. ஸோ புட்டு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஒரு சிலருக்கு பிடிக்கும், ஒரு சிலருக்கு பிடிக்காது. எனக்கு புட்டு பிடிக்கும், நான் சாப்பிடுவேன். ஸோ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் கேமராமேனை விட்டுட்டு நாங்கள் சாப்பிட்டுட்ருக்கோம். ஸோ அவருக்கும் பசிக்கும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரியாக்ஷன் அந்த பக்கத்துக்கு கொடுத்துட்ருக்காரு. ஸோ நாங்கள் சாப்பிட்டுறோம், சாப்பிட்டு அப்புறமா உங்களுக்கு சொல்கிறேன். ஐயா கேமரா வச்சுட்டு வரீங்களா சாப்பிட்லாம்? நண்பர்களே, நம்ம வந்து எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாகமானில் தங்கல்பாறா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது. அதாவது இந்த இடத்துலேருந்து இந்த பாறை உச்சியிலேயே வந்து நடந்து போவாங்க. அப்படி ஒரு வியூ பாயிண்ட் ஒன்று இருக்குது, அதாவது ட்ரெக்கிங் போகிற இடம். அந்த இடத்துக்கு அப்படியே வந்து பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தங்கக்கூடிய அந்த ரெசார்ட் இருக்குது. நம்ம தங்கக்கூடிய அந்த ரெசார்ட் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈகல் ரெட் கேஷினோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெசார்ட் நேம். இதோட லொக்கேஷன் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த ரெசார்ட் எப்படி இருக்குது அப்படின்றத அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் உள்ளே போயிட்டே பேசலாம் வாங்க. நம்ம தங்கக்கூடிய அந்த ரெசார்ட்டை பொறுத்தவரையிலையும் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டே அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஏன்னா நம்ம பார்க்கறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமான ஏ பிரேம் செட்டப்பில் இருக்கக்கூடிய அந்த ரூம்ஸ் தான். இப்போ நம்ம பின்னாடி வந்து பார்க்குறோம் இல்லையா, இது வந்து பார்த்தீங்கன்னா கீழே ரெஸ்டாரண்ட்டு. நம்ம இங்கே வந்து பார்த்தீங்கன்னா காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு, லஞ்சு, டின்னரு, நம்மளுக்கு எது தேவையோ அதை அரேஞ்ச் பண்ணி செஞ்சு கொடுப்பாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலவே வந்து டார்மெண்ட்ரி இருக்குது. ஸோ டார்மெண்ட்ரியுமே உள்ளே போய் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். சப்போஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா குரூப்பாக ஒரு 10 பேர் 15 பேர் நம்ம வரோம் அப்படின்னா ஒரே ரூமில், அதுவும் அந்த டார்மெண்ட்ரி டைப்பில் இருக்கக்கூடிய ரூமில் நம்ம தங்கிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸோடும் சரி, இல்லை ஃபேமிலியோ குரூப்பாக வந்தாலும் சரி, நம்ம தங்கிறதுக்கு ஏற்ற மாதிரியான ரூம்ஸ் எல்லாமே இங்கே வந்து இருக்குது. இது வந்து நம்ம டார்மெண்ட்ரி ரூம் இருக்கு இல்லையா, அதுக்கு வெளியே இருக்கக்கூடிய இடம் தான். இந்த இடத்துல பார்க்கவே ரொம்ப க்ரீனரியாக இருக்கிற மாதிரி வந்து கொஞ்சம் செட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ நம்ம இதை வந்து ஒரு வியூ பாயிண்ட் மாதிரி கூட நம்ம நின்றுட்டு இங்கேருந்தே வந்து நம்ம அந்த தங்கல்பாறா மலை மேலே வந்து ட்ரெக்கிங் போகிறவங்களையும் இங்கேருந்தே நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி இந்த பக்கம் சைடு இருக்கக்கூடிய அந்த பள்ளத்தாக்கையும் வந்து நம்ம பார்த்து ரசிக்கலாம். சன்செட்டையும் இந்த இடத்துலேருந்தே நம்ம நீங்கள் பார்த்து ரசிக்க முடியும். அப்படியே வந்து நம்ம ரூமுக்கு உள்ளே போய் பார்த்துடலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்தோம் அப்படின்னா நம்ம எதிரிலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் காட் பெட்டு வந்து இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 இல்லை 15 பேர் ஸ்டே பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன். ஆனால் இங்கே பார்த்தா 2 பெட்டு தான் இருக்குது. மற்றவங்களாம் எங்கே ஸ்டே பண்ணுவாங்க அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. ஸோ இதுக்கு மேலே ஒரு ஃப்ளோர் இருக்குது, அது மேலே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த ரூமில் என்ன இருக்குதுன்னு பார்த்துடலாம். ஸோ
இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூணு சோபா வந்து போட்டிருக்காங்க. இந்த பக்கம் அப்படியே ஒரு சோபா செட் வந்து போட்டிருக்காங்க. டிவியும் இங்கேயே வந்து இருக்கு. அது தவிர கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கபோர்டும் கூடவே வந்து பார்த்தீங்கன்னா பாத்ரூமும் இருக்குது. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரூமோட ஸ்பெஷல் இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பால்கனி வியூ தான். ஸோ இப்போது பால்கனி வியூ எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இந்த ஸ்க்ரீனை வந்து நம்ம அப்படியே விளக்கிட்டு இங்கே இருக்கக்கூடிய கதவு திறந்துட்டு, ஐயோ திறக்க முடியே என்னடாது, ஐயோ கதவு திறக்க முடியே என்னடா இது, வேலூர்காரனுக்கு வந்த சோதனை, ஓ இப்படியா. ஸோ அப்படியே கதவு திறந்து இவ்வளோ நேரம் திறக்க முடியாமல் திறந்துன்னுக்குறேங்க. ஸோ அப்படியே கதவு திறந்து வெளியே வந்தோம்னா ஒரு சூப்பரான பால்கனி வியூ இருக்கும். இந்த பால்கனியுமே வந்து பார்த்திங்கன்னா ஏ ஃப்ரேமில் தான் இருக்கும். நம்ம இந்த இடத்துல நின்று பார்க்குறோம் இல்லையா, எதில் வந்து அந்த தங்கல் பாறான்னு சொல்லுவோம்ல, ஸோ அந்த இடம் தான் வந்து நம்மளுக்கு வியூ வந்து தெரியும். அதை பார்த்துட்டு அப்படியே நம்ம வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து போயிடலாம். மேலே இருக்கக்கூடிய அங்கே எத்தனை பெட் எல்லாமே இருக்குது அப்படின்றத மேலே போய் காமிக்கிறோம் வாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா படி வச்சுருக்காங்க. நீங்கள் மேலே ஏறி வந்தவுடனே உங்களுக்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து தெரியும் இந்த ரூமோட வியூ எப்படி இருக்குன்ட்டு. அதாவது கீழே பார்த்தோம்லையே அந்த ரூமோட டாப் ஃப்ளோர் மேலே வந்து எப்படி இருக்குது அப்படின்ட்டு. நம்மளுக்கு தேவைன்னா எத்தனை பேர் வேணாலும் இதில் தங்கிக்கலாம். ஸோ மேலே இருக்கக்கூடிய அந்த மொட்டை மாடியில் ஸ்டே பண்ணுற அந்த அனுபவம் வந்து உண்மையாலுமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஈவினிங் டைமில் ஒரு நல்ல ஒரு வைபு வந்து இந்த இடத்துல கிடைக்கும். அதாவது நம்ம தங்கக்கூடிய அந்த ரூம்ஸுக்கு அப்படியே அந்த பக்கம் மிகப்பெரிய பள்ளத்தாக்கு. ஸோ இப்போ வந்து சூரியன் மறையக்கூடிய அந்த டைமில் அந்த சூரியன் கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சிட்டு இருக்கு அந்த மலைக்கு அப்படியே கீழே. இந்த இடத்துல நின்று பார்க்கும்போது ஒரு நல்ல வைபு வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஈவினிங் டைமில் நம்ம ரூம்லேருந்தே வந்து சன்செட்டை வந்து நம்ம பார்க்க முடியும். இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஏ ஃப்ரேமில் வந்து மொத்தம் மூணு ரூம்ஸ் வந்து இருக்குது. இந்த மூணு ரூம்ஸ்லேயுமே மொத்தம் ரெண்டு ரெண்டு ரூம்ஸ் இருக்குது. ஸோ அது எல்லாமே உள்ளே போய் நம்ம பார்க்கலாம் வாங்க. ஸோ நான் தங்கியிருக்கேன் இல்லையா அந்த ரூம் தான் இது. உள்ளே வரும்போதே ஒரு சின்ன கபோர்டு, கபோர்டுக்கு ஆப்போசிட்லேயே பாத்ரூமு. பாத்ரூமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா க்ளீனாக இருக்குது, ரொம்ப எல்லாமே புதுசாக இருக்குது. உள்ளவே வாஷ் பேஷன், அதுக்கப்புறம் இந்த வெஸ்டர்ன் டாய்லெட்டு இதெல்லாமே வந்து புதுசு, அதே மாதிரி க்ளீனாக இருக்குது. அதுதான் இங்கே உள்ளே மிகப்பெரிய கண்ணாடி வச்சுருக்காங்க, ரொம்ப நல்லாயிருக்கு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வெளியே போனோம்னா ஒரு சின்ன வியூ பாயிண்ட் வந்து இருக்குது. இங்கேருந்து பார்க்கும்போது அந்த பக்கம் ஃபுல் அண்ட் ஃபுல் பள்ளத்தாக்கு தான், வேறு எதுவுமே கிடையாது. முழுக்க முழுக்க பள்ளத்தாக்கு, மலைகள். இந்த மிஸ்டெல்லாம் உருவாச்சு அப்படின்னா நம்மளுக்கு கீழே ஃபுல்லாக மிஸ்டாகவே இருக்கும். அந்த மாதிரியான ஒரு வியூவில் தான் இதை வந்து ரெடி பண்ணி கட்டியிருக்காங்க. ரூம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேலே போக வேண்டியது இருக்கும். ஸோ இப்போது ஒரு உட்டுலேயே வந்து பார்த்திங்கன்னா படி மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. அந்த படியில் நம்ம மேலே ஏறி போனோம் அப்படின்னா மேலே தான் வந்து பெட் எல்லாமே இருக்குது. ஒரு சைடு வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக சோபா மாதிரி, அதாவது தரையிலே போடக்கூடிய சோபா மாதிரி நம்ம உட்காந்து ரிலாக்ஸாக உட்காந்து பேசிகிட்டு இருக்கலாம் இந்த இடத்துல. அதே மாதிரி அந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா பெட்டு, ரெண்டு பேர் வந்து தாராளமாக படுத்து தூங்குற அளவுக்கு பெட்டு. அப்படியே அந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வியூ பாயிண்ட் தான். ஒரு நல்ல என்வரன்மெண்ட்டில் இந்த இடத்துல வந்து அந்த ரூம் வந்து இருக்குது. அதான் நான் சொன்னேன் இல்லையா, ரொம்ப நீட்டாக க்ளீனாக வந்து மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. இதுக்கு கீழே அப்படியே நம்ம போனோம் அப்படின்னா தனி ரூமு, அங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு பேர் படுக்கிற அளவுக்கு பெட்டு, பாத்ரூமு, டிவி இது எல்லாமே வந்து கரெக்டாக வச்சுருக்காங்க. அது செப்பரேட் ரூமு, இது செப்பரேட் ரூமு. கண்டிப்பாக வந்து ஒரு வித்தியாசமான ஒரு ஸ்டே நீங்கள் தங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த இடம் உங்களுக்கு ஒரு பர்ஃபெக்டான இடம் தான். பிரேக்ஃபாஸ்ட்டு, லஞ்சு, டின்னரு எல்லாமே நம்மளுக்கு என்ன தேவைன்னு சொன்னோம்னா இங்கே வந்து அரேஞ்ச் பண்ணி நம்மளுக்கு கொடுத்துருவாங்க. டீ, காபி எல்லாமே இங்கேயே வந்து ரெஸ்டாரண்ட்டில் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி நம்ம வாகமானை போய் சுற்றி பார்க்குறதுக்கு அந்த ஆஃப் ரோடில் சுற்றி பார்ப்போம் இல்லையா, அதுக்கு ஜீப் ஏதாச்சும் தேவை அப்படின்னா இவங்களே ஏற்பாடு பண்ணி தராங்க. ஸோ அந்த ஜீப் ரைடு போகிறதுக்கு உண்டான கட்டணம் எவ்வளோ அப்படின்றத வந்து நாங்கள் நாளைக்கு ஜீப் ரைடு போக போகிறோம். அப்போது எந்தெந்த பிளேஸ் எல்லாம் எங்களை கூட்டிகிட்டு போகிறாங்க, அதுக்கு எவ்வளோ ரேட்டு அப்படின்றத அந்த வீடியோவில் உங்களுக்கு நான் தெளிவாக சொல்கிறேன். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸோட ஒரு அஞ்சு பேர் இந்த இடத்துக்கு வந்திருந்தோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபேமிலி காட்டேஜ் வந்து நாங்கள் எடுத்துக்கிட்டோம். ஸோ அதில் வந்து தாராளமாக அஞ்சு பேர் இல்லை ஆறு பேர் கூட நம்ம ஸ்டே பண்ணிக்கலாம். நாங்கள் தங்கின அந்த காட்டேஜோட காஸ்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்திங்கன்னா 7000 ரூபா. ஸோ ஒருத்தருக்கு அப்படின்னு பார்க்கும்போது 1400 ரூபா அந்த ரேஞ்சுக்கு தான் வந்து வரும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நார்மலாக ஒரு 3000 ரூபாயிலையும் ஸ்டே பண்ணிக்க முடியும். அதே மாதிரி ஃபேமிலி காட்டேஜும் இருக்குது, டார்மெண்ட்ரியும் இருக்குது. நம்ம ஒரு 10 பேர் இல்லை 15 பேர் வரோம் அப்படின்னா தாராளமாக டார்மெண்ட்ரிலேயும் வந்து நம்ம ஸ்டே பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து
எத்தனை பேர் வரீங்க, எப்போ வரீங்க அப்படின்றத அவங்களுக்கு சொன்னீங்க அப்படின்னா கரெக்டான ரேட் வந்து உங்களுக்கு வந்து சொல்லிடுவாங்க. இந்த ஈகல் ரெட் கேஷினோ ரெசார்ட்டோட கான்டாக்ட் டீட்டெயில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன்லையும், இந்த வீடியோ ஃபேஸ்புக்கில் பார்க்குறீங்க அப்படின்னா ஃபேஸ்புக் மேலேயும் வந்து நான் கொடுக்குறேன். அவங்களுக்கு கால் பண்ணி நீங்கள் தாராளமாக இந்த இடத்துல வந்து புக் பண்ணிக்கலாம். மறக்க முடியாத ஒரு அனுபவம்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரியான ஒரு சூப்பர் அனுபவம் தான் இங்கே எங்களுக்கு வந்து கிடைச்சிது. ஸோ நம்ம ரூமு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா பள்ளத்தாக்கு, இந்த பக்கம் வந்து ஒரு மிகப்பெரிய மலை. ஸோ இதுக்கு நடுவில் நம்ம ஸ்டே பண்ணுற அனுபவம் எப்படி இருக்குன்னு நீங்களே வந்து தெரிஞ்சுக்குவீங்க. முதல்ல சார்கிட்ட கேட்கலாம், இங்கே தங்கின அனுபவம் எப்படி சார் இருந்தது உங்களுக்கு? ரொம்ப நல்லா இருந்தது. நம்ம பொதுவாக கண் விழிக்கும் பொழுது நாலு சுவரை பார்த்து தான் கண் விழிப்போம். பட் இங்கே கண் விழிக்கிறதே வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய பள்ளத்தாக்கு. அதில் காலையில் அந்த 6 மணிக்கு பறவைகளுடைய சத்தமாக எழுப்பிவிடுது. கூடவே அந்த பள்ளத்தாக்கில் அந்த மேக திட்டுகள் மாதிரி நிறையா இருக்கிறத பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. அதுக்கப்புறம் வெளியில் வந்து பார்த்தோம்னாலும் அந்த சில்லுன்னு அந்த காற்றும் நல்ல இதமாக இருக்குது. இப்போ எதிரில் பார்த்தோம்னா நல்ல ஒரு மலைப்பகுதிகள் எல்லாமே நல்ல ஒரு சூழலை கொடுத்துருக்கு. ஸோ இந்த ஏ ஃப்ரேம் காட்டேஜ் அப்படின்றது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வியூ தான். நிறைய நம்ம வித்தியாசமான இடங்களில் தங்கியிருப்போம். இது ஒரு மன அமைதியை தரக்கூடிய வித்தியாசமான உணர்வை கொடுக்கக்கூடிய ஒரு இடம். ஸோ இது தவிர சார் வந்து பார்த்தீங்கன்னா நல கண்ணாடி அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப் சேனல், அப்புறம் ஃபேஸ்புக் பேஜ், அப்புறம் இன்ஸ்டாகிராம் பேஜும் இருக்குது. ஸோ இந்த சித்த மருத்துவம் சார்ந்த நிறைய குறிப்புகளாக இருக்கட்டும், நிறைய நல்ல நல்ல விஷயங்களாக இருக்கட்டும் சார் வந்து அவருடைய சேனலில் போஸ்ட் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அதையும் பாருங்கள், கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். நல கண்ணாடி அப்படின்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ, பாய் பாய்.